நானும் தமிழ் ப்ரோஸும் பண்டு கே சங்கருக்கு கோல் எடுத்து கேட்க போறோம். என்னன்றா நீ அப்படி போடுவேன்னு எல்லாருமே வந்து அதிர்ச்சியா கேட்டிருந்தீங்க. வணக்கம் கே சங்கரா. முக்கியமான பிரச்சனை எல்லாம் கேட்க போறோம் இந்த வீடியோல. விசேஷங்கள் எல்லாம் கேள்விப்பட்டாங்க. நீங்க என்னன்னு சொல்லலாம். நாங்கள் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுனாங்க. அப்ப உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 4 மாசம் நடந்திருக்கு. ஏன் நீங்க இவ்வளவு காலம் சொல்லல? எடிங் வீடியோ போட்ட அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தது? மகள்ராஜ் படுக்கலாது, இப்ப படுக்கலாது. தெரியாத ஒருத்தன்ட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போய் 5 தரம் போட்டு சாப்பிட்டு இருக்கிறியே, அப்ப உன்ன நான் என்ன கேள்விப்பேன்? சங்கட்ட வெடிங்குக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறீங்க? வெடிங்குக்கு முதல் நாள் பஜ்ஜிலஸ் பாட்டி வைக்கணும். எந்த ஆளையும் வெடிங்குக்கு கூப்பிட்ட நீயோ? சங்கர் கல்யாண வீட்டுக்கு பிறகு நண்பர்களோட பழங்குவாரா? வெக்கப்படுறாடா. சங்கருக்கு இப்ப கல்யாணம், அதான் கேள்வி. பிறகு கோலை நிப்பாட்டிட்டு அதை வெட்டுங்க இதை வெட்டுங்க வெட்ட மாட்டேன். முக்கியமான விஷயம் இருந்தால் வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நான் யாழ்ப்பாணத்துலேருந்து தமிழ் ப்ரோஸை சந்திக்கிறேக்கான இந்த பயனை இடையில வந்திருக்கிறேன்னு. இப்போ எங்கே நிற்கிறோம்? இப்போ நாங்கள் சரியாக அவிசாவிலே தனி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறோம். தூரத்தில் நிற்கிறோம். என்னத்துக்காக அவசர அவசரமாக இந்த காணொலி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஆள் வந்து ஒரு ரகசியத்தை வந்து வெளியிட்டுட்டேன். ரகசியம் எங்களுக்கு 4 மாதத்துக்கு முதலே எங்களுக்கு தெரியும். தெரியும், நாங்கள் எல்லாம் அதில் பங்கேற்கிறோம். ஆனால் எல்லாருமே வந்து எங்களுக்கு கால் பண்ணி கேட்குற விஷயம் என்னென்னா, சங்கர் ரெண்டா இப்படி செய்தா கணக்க விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 4 மாதம் இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன, நேற்று வந்தது அந்த வீடியோ. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த 4 மாதத்துல 2 பேர் யாரோ ஒரு ஆள் டயட்ல, நானும் நீங்கள் டயட்ல இருந்து, நீ தான் டயட்ல இருந்துருப்பேன், நான் எல்லாம் இல்லை. இப்போ என்ன விஷயம்டா வந்து இடையில இவரை சந்திச்சு நானும் அந்த அனுபவத்தைப்படுறதுக்காண்டி ஒரு கொஞ்சம் காலம் வந்து இவையிலோட நிற்கிறேன், நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த காணொலிகள் எல்லாமே வந்து என்ன ஒரு கொஞ்சம் நாளைக்கு பிறகு தான் வரும். எந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், எப்படி நிற்கிறோம்னு சொல்லி பேருந்தான் வரும். பேருந்தான் வரும். என்ன காரணம்னா வந்து இப்போ அவன் வந்து பயணம் செய்கிறது, அதோட எடிட் பண்ணுறேன்னு பார்க்க அந்த ஒரு 4 இடைவெளி ஒன்று இருக்குதான். அதாவது இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இல்லை, அதாவது இந்த இடத்த விட்டு நாங்கள் ரோட்டுக்கு கூட போயிடலாம். இல்லாமல் வெளி கதவை வந்து பூட்டி இருக்கிறாங்க, அப்லோட் பண்ணலாவே இருக்கு. அது சொன்னால் இப்போ நான் நேரடியாக காட்டுறேன் பாருங்கோ, இங்கே வேறங்க ஈ இஞ்சி பாருங்க இஞ்சி ஒவ்வொரு நாளும் 2 வீடியோ போடணும்னா ஏதாவது செய்யணும்ன்றேக்கு. ஆனா நான் அந்த பயண இடங்கள் இருக்குதானே, அந்த இடங்கள்ல ஒரு இடத்துல தங்குற இடத்துல கவரேஜ் இருக்காது. அப்படி இருந்தாலும் இப்ப வந்து இவங்க பைக்ல பயணம் செய்தா வந்து இப்ப இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு திருப்ப பைக்கு போய் வந்து போடலாம். ஆனா இவையில் முழுக்க முழுக்க நடைபயணமா இருக்கிறபடியா வந்து அதுகள் போட இல்லாத பட்சத்துல இருக்கிறாங்க. இப்படியும் கழிச்சு கழிச்சு இப்போ அவையின காணொலி வரைக்கு தான் நானும் அது அதோடு தான் அந்த காணொலியில் போடக்கூடிய. அதாவது முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணுறேன், அதாவது ஒரு நாள் 2 காணொலியை போட்டு அந்த இருக்கிற காணொலியில் முடிச்சுட்டு தொடர்ச்சியாக இன்றைக்கு என்ன நடக்கும் அதை நாளைக்கு போடலாம்னு முயற்சி செய்து கொண்டிருக்குன்னு அது சரிப்பட்டே வருது. இல்லை ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கேன், எப்படியும் கிழக்கு மாநிலத்துக்கு போகிறதுக்கு முதல் ட்ரைவ் பண்ணுவேன். கட்டாயம் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. நான் இப்போ வந்து 5 நாட்கள் வந்து அவனோட இணைஞ்சிருக்கிறேன். என்னால் என்னென்று சொல்கிறது, தலை வெட்டிக்கிற வேறு இருக்குது, அவ்வளவு உணர்ச்சிகள் இப்போ எல்லாத்தையும் சமாளித்து தான் இந்த பயணம் போய்கொண்டிருக்கு. சரி, இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். எங்கட கே சங்கர் அவன் விஷயத்துக்கு வருவோம். அவர் வீடியோ போட்ட அப்புறம் கணக்க பேர் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தவ, தம்பி என்ன தம்பி அவனு இப்படி செய்துட்டான் இப்படி செய்துட்டான், நீங்களாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிங்களா அப்படியெல்லாம் சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ கல்யாணம் அது அதை விடு, அது வேற கதை. சங்கர் வந்து காணொலி போட்டு வந்தானே, போடைக்கு வந்து ஃப்ராங்க் பண்ணுற மாதிரி முன்னுக்கு அம்மாவுக்கு தெரியும், அவன் நண்பர்கள் மூலியமாக தான் இந்த வெட்டிங் செய்தான்னு சொல்லியிருப்பான். அப்போ எனக்கு கூட நான் கணக்கு மெசேஜ் வந்தது, என்ன தம்பி நீங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டீங்களாம் அப்படியா அப்படியாமண்டுலாம் மெசேஜ் வந்தது. ஆனால் அப்புறம் இடையில அம்மாவை சந்திச்சு கொஞ்ச நேரம் காய் கேட்க அவன் சொல்லிட்டான், நம்ம சேர்ந்து தான் நாங்கள் ஃப்ராங்க் பண்ணினாங்கண்டு அவன் இந்த பதிவு திருமண வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோக்களில் தமிழ் ப்ரோஸ்
அதோட எங்களோட யூடியூப் நண்பர் சரி எல்லா நண்பர்களும் வந்து அந்த காணொலியில் இருந்திருப்போம். ஏண்டா அது வந்து நாலாம் மாதம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மிக விரைவில் வந்து திருமணம் நல்ல ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறதுக்கு அது நீங்கள் அவற்ற காணொலியில் பார்க்க கொஞ்ச நாளில் வரும். கொஞ்ச நாள் மிக மிக விரைவில் வரக்கூடிய வேறு மிக விரைவில் கொஞ்ச நாள் அதான் தமிழ் ப்ரோஸால் அதில் பங்கு பெற்ற முடியாது இல்லை வாய்ப்பு இல்லை சாய்ஸாக வந்து ஒரு சாதனை பயணத்தில் நிற்க இடையில விட்டுட்டு போகிறது இதாவது நான் ஆரம்பிக்க சொல்லியிருந்தேனா அதாவது அண்ணன் நல்லூர் திருவிழா அதாவது முக்கியமாக தேர் திருவிழா நான் மிஸ் பண்ண போகிறேன் இடையில இப்படியாவது அதாவது பஸ் ஏறியா அதான் எனக்கு சொன்னோம் தேருக்காவது ஆறாவது 1,00,000 வருவோம்ண்டு ஆனால் தேருக்குமே வரையில ரெண்டாவது நாளே வெளியே அதாவது நான் நச்சுட்டு வந்த அதாவது இந்த பயணம் ஆரம்பிக்க நான் நினைச்சது அதாவது நான் ரூமுக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்க போகிறேன்டா கூட அதாவது வாகனத்தில் ஏறி போகலாமண்டு ஆனால் வாகனத்தில் ஏறி இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு வாகனத்தையும் நான் ஓட்டி பார்க்கிறேன். நானும் பைக்கில் இன்னொரு நண்பரோடு தான் வந்தேன்னா வந்த நேரத்தில் ஏறிங்கடா ஏலாட்டி என்று அவங்க சாக மட்டும் ஏற மாட்டாங்க தெரிகிற நாலு பேரும் வந்து கடைசி மட்டும் நிற்பாங்க. நான் சொன்னேன் அலசனைக்கு சொன்னேன் அதாவது இப்போ எங்களோட முழங்காலோ இதுவரை அடித்து சொல்கிறேன் இப்போ என்ன அதாவது இப்போ முழங்கால் முறிஞ்சாலோ என்ன நடந்தாலும் அதாவது நாங்கள் ஒரு நாளைக்கு எங்களால் எவ்வளோ கிலோமீட்டர் அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தாண்ட முடியுமோ அவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி போட்டு அந்த இடத்துல ரூம் போட்டு நிற்போம் நாங்கள் கட்டாயம் அப்படி தான் நடந்து கொண்டே இருக்கு. சரி இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா நானும் தமிழ் ப்ரோஸும் வந்து கே சங்கருக்கு கோல் எடுத்து கலைக்க போகிறோம். எடுப்போமா? எடுப்போம். அதுக்கு அடுத்தான் வெயிட் பண்ணு. எடுப்புறவர் அவர் எடுக்கத்தான் போயிடும். 11 மணி சரியா? இப்போ 11 மணி எடிட் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணாத கூட 11 மணிக்கு எடுத்து அவருக்கு கேட்க போகிறோம் என்னன்றா நீ அப்படி போடுவேன்னு. ஏன்டா வந்து எல்லாருமே கோல் போகுது கோல் போகுது எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக கேட்டிருந்தீங்க சங்கல் என்னண்டு இப்படி விட்டுட்டான் என்ற மாதிரி. அப்போ அவரை கெடுத்து இன்றைக்கு வினாவை போகிறோம். நாள் கொடுக்கல. ஹலோ 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 வணக்கம் வணக்கம் கேசங்கரா? இங்க கேசங்கர் என்ன பிரச்சனை சொன்னால் ஏதாவது காசு முடிஞ்சா அதாவது திருப்பி எங்களுக்கு விளங்குது எடுக்கும் சரியா? இல்லை இல்லை நீங்கள் கதையும் முடிஞ்சாடுங்க சரியா? என்ன முக்கியமான பிரச்சனையெல்லாம் கேட்க போகிறோம் இந்த வீடியோவில். அப்போ நீங்கள் இடையில நின்றா போல நின்றுட்டு சொல்லக்கூடாது திருப்பி எடுக்க வேணும். என்ன சொன்னால் நான் ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் போடுவேன். சார்ஜ் இல்லாட்டி சார்ஜை கொழுவுவோம் சரியா? சரி 11 மணி ஆச்சு. 11 மணிக்கு என்னடா உனக்கு நித்துற? 11 மணிக்கு இல்லை நீ 2 மணிக்கு தான் நித்துற அது எங்களுக்கு தெரியும். ஏதோ விசேஷங்கள் எல்லாம் கேள்விப்பட்டாங்க விசேஷங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம். அது வீடியோவில் பார்க்கும் நல்ல ஒரு ஆக்டர் மாதிரி தான் இருக்கிறாங்க. அது வந்து அந்த நோத்கேட் ஹோட்டலில் இருக்குதான் நடந்து வாரார் அப்படியே ஒரு ஆக்டரால் நடந்து வர மாதிரி தான் இருந்துச்சு. தங்கட்ட மூஞ்செல்லாம் அப்படியோ பொழிஞ்சு வடிதான். நாங்க ஏதோ செய்கிறோம் நீங்க இப்ப எங்களோட கதை கேளுமா ஏலாதான் அதான் கதை. என்ன சொல்லுங்க? அதான் முக்கியமான ஒரு விஷயம். நாங்க இவ்வளவு பயணத்துல இருந்து உங்களுக்கு கோல் எடுத்துக்கிறோம் நீங்க என்னண்டு இப்படி ஏமாத்தலாமண்டு ஒரு அதிர்ச்சி தகவலை நேர்களுக்கு கொடுக்கலாமண்டு எல்லாரும் கேட்கிறான். இப்ப நீங்கள் ஒரு அதிர்ச்சி தகவலை இந்த நேரம் கொடுத்துருக்கீங்களா? இதுல பேக்கேஜ்ல முடிஞ்சது அதோட நாங்க நிக்கிற இடத்துல கவரேஜ் இல்ல எப்படியும் திருப்ப கோல் வரும் கோல் வரும் கட்டாயம் வரும். இப்போ எங்கடா கோலரா வந்துட்டு சரியா வந்துட்டு ஹலோ காசு அது ரெண்டு நிமிஷத்துல எங்கட்ட போன் கட் ஆயிரும் தெரியுந்தா? சரி இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். நீங்கள் என்னென்று சொல்லலாம் நாங்கள்லாம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சு நாங்கள் சத்தியமா அவன் பிராங்க் தான் பண்ணின மகள். வீடியோ பார்த்த நீங்கள் முழுசா பாருங்க. ஒரு 4வது 5வது நிமிஷத்துல அம்மாட்ட சொல்லி இருப்பாள் இது வந்து ஒரு பிராங்க். அதை பார்க்காத நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்கணும். நானும் பார்த்து கொண்டு இருக்கேன். எல்லாரும் தெரிஞ்சு எழுத்து எழுதுன்னு ஜோதிச்சு கொண்டு இருக்கேன். அதான் என்னது சொல்லு? வீடியோ எடுக்கிறேன். ஓ வீடியோ எடுக்கணும் சொல்லு சொல்லு நீ சொல்ற சொல்லு.
நாலாம் மாசம் அப்பேக்கு இருந்த தலைமையிலும் பாருங்க, இப்ப இருக்கிற தலைமையிலும் பாருங்க. இப்ப என்னன்றது குயில் கூடு கட்டும் அந்த வீடியோல எல்லாமே வந்து அவன் வீடியோ முழுக்க பாத்துனாங்க. அவன் என்னண்டு கோர்ட்ல இருந்து டெக்கரேஷன்ல இருந்து சகல இன்ஃபர்மேஷனும் போட்டுக்கிறான். அதோட இது எப்போ எடுக்கப்பட்டது என்னண்டு சகலதுமே போட்டுக்கிறான். அதை தெளிவா பார்த்துட்டு சொல்லுங்க என்ன. சரி, எங்கண்டே விடுங்க உங்களோட களி. இப்ப எலக்ஷன் நம்ம ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல நாங்க கல்யாணம் செய்ய ரெடியா இருக்கிறோம். நீங்க கல்யாணம் செய்ய ரெடியா? இல்ல இல்ல, செய்து வைக்க ரெடியா இருக்கிறோம். சரி பாப்ப, இப்ப வந்து சங்கருக்கு இப்ப கல்யாணம், அதான் கல்வி சரியான வந்தது மகராஜ் வந்து அஞ்சு தரம் போட்டு சாப்பிட்டார். பாத்திருக்கணும். வாழ்த்துக்கள், இவ்வளவு காலமா போட்டிருக்கீங்க தமிழ் புரோசால கல்யாண வீட்டுக்கு நிக்கலாட்டியும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, சங்கட்ட காதல் கதையை சொல்லுங்க பாபம். ஒரு காதல் கதை இவன் என்னன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா தெரியுமா? காதல் கதை நாங்கள் எங்கட சேனல்ல போடுவோம், வந்து வேறு எடுத்து தெரியும். இவன் வெட்டிங் வந்தா பிறகு காதல் கதை, லவ் கதை எல்லாமே வந்து வரப்போகுது. சரி, அதுல விட சங்கட்ட காதலுக்கு நான் ஹெல்ப் பண்ணவே இல்ல. சரியா, அவனா காதலிச்சா சரி. இப்ப இதுக்கு அடுத்து வந்து நாங்க மகள்ராஜுக்கு தான் கோல் எடுக்க போறோம். அது நல்ல விஷயம், எங்களுக்கு வந்து செலவு மிச்சமா போயிடும். அடுத்ததா எங்களோட இணைப்புல வந்து மகள்ராஜ் இணைந்து கொள்றாரு. சரியா, அவர் என்ன சொல்றாருன்றதை பாப்போம். ஆனா அவர் ஆன்சர் பண்றதுதான் சிக்கல். ஆன்சர் பண்ணினா அவருக்கு தெரிஞ்சு இந்த டைம்ல சைலன்ஸ்லாம் இருக்கும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்து பேருக்குது என்ன காரணம்னா வந்து ஃபேனை நிப்பாட்டிருந்தோம். கதைக்கிற மைக்குக்கு காத்து விளங்க வேண்டபடியா வீடியோ எடுக்கிறக்காண்டி ஃபேனை நிப்பாட்டி வச்சுக்கிட்டான். உங்களுக்கு இப்போ கல்யாணம், இவன் சாட்டோட சாட்டா கேட்குறா, எனக்கு இப்போ கல்யாணம். அதே தான் கேட்குறேன், மனசெல்லாம் முன்னாடி சம்பளம் இல்லையா என்ன அடுத்து. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ ராஜ்,
மகள் ராஜ். ராஜ் ஐ லவ் யூ ராஜ். ராஜ் ஐ லவ் யூ. ராஜ் ஐ லவ் யூ. நீங்க இல்லாம நான் வாழ மாட்டேன் ராஜ். ராஜ் நீங்க தான் எனக்கு எல்லாமே. ராஜ் மகள் ப்ளீஸ் ஐ லவ் மீ. ஐ லவ் யூ ராஜ். வெரி சரியா. அப்ப விட கெத்தில் லவ் இருக்குடா சொல்லு. படுக்கலாது, இப்ப படுக்கலாது. நாங்க முக்கியமான ஒரு காலநிலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம், உங்களை வந்து தொடர்பு கொண்டிருக்கிறோம். நீங்கள் படுக்கலாது, அதுக்கான உண்மையான தகவல். எங்கள் தீமிலேயே முதல் முறையாக ஒரு ஆள் கல்யாணம் செய்ய போறாரு. என்ன இன்னைக்கு நீங்க என்ன கஷ்டப்பட்டு நீங்களாம் சங்கட்ட காதலுக்கு நீங்கள் ஒரு பாலமா இருந்தீங்களாம்னு கேள்வி. உண்மையோ சங்கட்ட காதலுக்கு நீங்க ஒரு பாலமா இருந்தீங்களாம் உண்மையோ? நீதான சாட்சி கையெழுத்து வச்சனியா? கதை வந்திருக்கு இந்த பாலத்தின் அத்தியாரம் இறந்தது நீங்கள உண்மையோ? நினைச்சு என்ன நீ ஒரு மணி கிளம்பு அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்ப நீ பத்து நிமிஷம் கதை வேற நாலு மணிக்கு கிளம்புறேன் நாங்க நாலு அஞ்சு கிளம்புறோம் என்ன சரியா என்னைக்கு குதையதோ நீ ஹெல்ப் பண்ணி நீ அவனுக்கு கேள்வி அவன் உன்னைத்தான் ஆரண்டே தெரியாத ஒருத்தன்ட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போய் அஞ்சு தரம் போட்டு சாப்பிட்டு இருக்கிறியே, அப்ப உன்ன நான் என்ன கேள்வி கேப்பேன்? அது நேரடியா பார்த்தா நானும் இருக்கிறேன். ஆ சொல்ற. ஆ சொல்லு. நாங்கள் இப்ப நிக்கிற இடம் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கூட இல்லாத இடம். சரி சங்கட்ட வெட்டிங்குக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறீங்க? MacBook Pro A73 சங்கட்ட வெட்டிங்கு அனுப்பி விடுறோம். 20 Pro Max இல்ல வேற இல்ல iPhone 16 இல்ல 20 Pro 20. சங்கட்ட வெட்டிங்குக்கு கிஃப்ட் என்ன வேண்டா வந்து MacBook Pro Sony A73 கேமரா மற்றது iPhone 16 Pro Max இல்ல 16 தாண்டி அடுத்தது 20. நாங்க விரைக்க வேண்டி கொண்டு வர மாட்டோம். சரி வெட்டிங்குக்கு எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்களா? இல்லை முக்கியமாக அதாவது இப்போ என்னால் சங்கர் நான் உண்மையான கருத்து சொல்லுவானும் சங்கர் மன்னிக்கவும் என்னு சொன்னால் என்னால் வர முடியாது. உங்களுக்கு காரணம் என்னென்று தெரியும். என்னதுக்காண்டி வேற இல்லாத அதை நான் அப்படி நான் அதாவது ஆரம்பிக்கையில் ஆரம்பிக்கைக்கு நான் ஜோதிச்சேன்னா அதாவது வந்து போகலாம் சரி ஒரு பஸ்ஸில் ஏதாவது வந்து போய் திருப்பி தொடரலாம்னு நினைச்சது. ஆனால் இந்த பயணத்தில் என்னால் எந்த காரணம் தொட்டும் என்னால் எந்த ஒரு வாகனத்திலையும் ஏற முடியாது. அதால மன்னிக்கவும். அதாவது இப்ப இந்த பாட்டி வேண்டாம், அதாவது வெட்டிங் பாட்டி வைக்க வேண்டாம். அதான் நாங்க வராட்டி நீங்க வெட்டிங் பாட்டி வைக்க அதான் நான் வருவேன் தான் திருப்பி வருவேன் தான். அதை இல்லைங்க அதாவது யாழ்ப்பாணம் வருவேன் தானே திருப்பி அப்பயே அந்த பாட்டி வைங்க விளங்குதோ. இல்ல 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 வெட்டிங்குக்கு முதல் நாள் பஜ்ஜிலஸ் பாட்டி வைக்கணும் இல்லாடி நான் நிக்கிற இடம் தேடி வந்து வைங்க. நிக்கிற இடம் தேடி வந்து வைங்க இல்லாட்டி அக்கௌண்ட் நம்பர் போட்டு விடுங்க காசை போட்டு விடுங்க. அதான் அக்கௌண்ட் நம்பர் நீ நல்லா சொல்லுவேன் உன்னை விட மாட்டேன்டா நான் வருவேன்டா. நான் நடைவேணம் இல்ல உண்ட வெடிங்கி காண்டியே நான் இங்கே இருந்து வருவேன். உலக அதிசயம் நடந்திருக்கு சங்கர், உலக அதிசயம் ஒன்று இருக்குது. வாழ்க்கையில அலஸ்டன்ன இதுவரைக்கும் நடக்காத தூரமான இப்ப நீங்க இதுக்கு முதல் அதாவது எங்களுக்கு வர முதல்ல இத்தனை கிலோமீட்டர் அதிகமா நடந்திருக்கு? இல்ல பெருசா 5-6 தான், 30 கிலோமீட்டர் இல்ல கிட்டத்தட்ட 30 சொல்லிடலாம், 25-26 மேற்பட்ட கிலோமீட்டர் அலஸ்டன்ன கடந்திருக்கார் வாழ்க்கையில. இதுவரைக்கும் அவ்வளவு கிலோமீட்டர் கடக்கையில. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு அலஸ்டன், அதாவது இந்த உங்களோட வெட்டிங்க முடிச்சுட்டு திருப்பி எங்கூட வந்தாருன்னு சொன்னா அந்த டயட்டையும் ஒரு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணு சொன்னா
கிட்டத்தட்ட எங்கிட்ட எங்களோட அந்த பயணம் முடிய கிலோ குறைஞ்ச ஒரு 10 கிலோவாக குறைச்சிருப்பார். சூரா சரி அது உண்மை. டேய் இப்பவே 5 கிலோ குறைச்சிட்டேன் போல இருக்கு. மற்றது எந்த ஆலையும் வெடிங்க கூப்பிட்ட நீயோ ஆளிருக்கும் என்ன அண்ணே ஆளிருக்கும் என்ன என்ன சரி என்றால ஆரம்பி சொல்லி நீ வேற சொல்லி சும்மா நான் சொல்றேன்ற காட்டி சொல்றா பாத்தீங்களா போட்டேன் கடைசியில முடிக்க போறான். டீம்ல தாம்பத்திய உறவுல வாழ்த்துக்களும் மிக்க சந்தோஷத்துடன் எங்களுடைய சங்கம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். அடுத்ததாக இணைய போகும் எங்கள் அலட்சியம் தமிழ் ப்ரோஸுக்கு வாழ்த்துக்கள். தமிழ் ப்ரோஸ் யாருக்கு? தமிழ் ப்ரோஸுக்கு யார் இருக்கு? நாங்கள் என்னடா ஒரு தரம் இல்லை வாழ்த்து சொல்ல. ஆனால் நீங்க உங்களோட என்னோட பழைய நீங்கள் சொல்லுங்க என்ன மேல. சரி தமிழ் ப்ரோஸ் இப்ப சிங்கிளா தான் இருக்கிறார். கமிட்டேட் ஆக விரும்புறேன். சரி சந்தோஷமடா வாழ்த்துக்கள். மற்றது வந்து சில பேர் வந்து வீடியோட தொடக்கத்தை பார்த்துட்டு சொல்ற நீங்கள் அப்படி இல்லை, வீடியோ முழுக்க பாருங்க. நல்ல சந்தோஷமான முடிவா தான் இருக்கும். எல்லாருடைய மன சம்மதத்து இணைவா தான் இந்த திருமணம் நடைபெறுது. என்ன இல்லாடி வீடியோ ஃபுல்லா பாருங்கடா, அப்பதான் உங்களுக்கு விளக்கிட்டா. இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு வீட்டுல அந்த சாப்பாடு எல்லாம் சமைச்சு வைங்க. அதான் முக்கியமான. சரி சங்கர் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் சங்கர் சரி சங்கர் பாசல்லாம் கட்டி கொடுத்து விடுறீல்ல. அதாவது இப்ப கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தமிழ் ப்ரோஸ் பயணம் முடிப்பேறதானே முடிச்சா பிறகு கூட போட்டுதான் முதலாவது சாப்பிடுறது பாரு. அப்ப விருந்துக்கு எங்களுக்கு இந்த மச்சக்கறி எல்லாம் வேண்டாம். நல்ல அதாவது சிவராத்திரிக்கு என்ன மாதிரி காலம் சமைப்பினவோ அதே மாதிரியே ஒரு நல்ல ஒரு பாரண சமையல் இருக்கு தெரியுது. பாரண சமையல் சொல்லி அந்த நல்ல சைவ சாப்பாடு ஒன்று தந்தா காணும் எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. நல்ல கரட் சம்பல், மிளகாய் பொரியல், அப்பள பொரியல், மற்றது குழம்பு, மற்ற பிரட்டல், சோயாமிட்டு பிரட்டல், மற்றது என்ன, மற்றது இது பருப்பு. அவனுக்கு ஒரு படையல் போட்டா சரி. மற்றது எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, சங்கர் கல்யாண வீட்டுக்கு பிறகு நண்பர்களோட பழங்குவாரா? அப்படி இல்ல, சங்கர்ட்ட கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் இப்ப சங்கர் முக்கியமான விஷயம், அதாவது இப்ப நான் இந்த பயணம் முடிச்ச பிறகு நான் அலசினை சொல்லியிருக்கிறேன். அதாவது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டூர் ஒரு டூர் ஒன்று போறோம். என்ன சங்கரது ஒத்துழைப்பு தான் சங்கர் வர வாட்டா இல்ல சங்கர் மனுஷியோட டூர் போறோம். அது அது ஒத்துழைக்க வேணும் விளங்குதாரு. சங்கர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா கல்யாணம் முடிச்ச அப்புறம் துபாய்க்கு போக போறானா என்ற ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு. சங்கருக்கு துபாய்க்கு ஒரு டிக்கெட் ஒன்னு போட்டு கொடுத்துடும். இல்ல துபாய்க்கு டிக்கெட் போட்டு தரும் ஹனிமூனுக்கு. அந்த குரல்லயே முகத்தின் சுபாவம் விளங்குது விளங்குது. சங்கர் இந்த சில்லால கதையை தவிர மிச்சம் எல்லாமே வரும். மிச்சம் சில்லால கதை மட்டும் கட் ஆகும். சரி ஜில்லாலேயே போடுவோம். சரியா சரி சந்தோஷம். ஐயோ வரும் இது ஃபுல்லாவே எடிட் பண்ண நேரம் இல்லை. இப்படியோ அமைதி இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்? எங்க ரெண்டு ஒன்று கிடைக்கிறோம் அது சொல்லுங்க. எங்க ரூம்ல நிப்பீங்க? ரூம்ல சரி எந்த இடத்துல நிக்கிறோம்? சரி
நாங்கள் அவிசா வேலையில பண்ணிக்கலாம். ரத்னபுரி தான் கிட்டத்தட்ட கொழும்பு வந்துட்டோம். சரி சரி, திருமணத்துக்கு கிஃப்டோட இங்க இருந்து வாரம் கல்யாண நாலாம் சடங்குக்கு ஒரு ஆட்டை ஒன்று அடிச்சு விட்டுரு. கல்யாணம் என்னால கிஃப்ட் எல்லாம் தெரியல. பொறு 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 பொறு, இப்ப பாரு, நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் கல்யாணம் வீட்டுக்கு ஆட்டை ஒன்று அடிச்சு விடுன்ட்டு. அவன் சொல்லுவான் மிருகவதை அதெல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது, மரக்கறி சமைப்பு சொல்ல போறேன். நாலாம் சடங்குக்கு இந்த சங்கர் நாலாம் சடங்குக்கு நான் வெட்டியா கேக்குறேன், உண்மை கேக்குறேன். நாலாம் சடங்குக்கு ஆடோ மாடோ கோழிக்கோ கண்டிப்பா ஒரு மச்சம் கொண்டு இருக்கும். கோழியும் மாடோ ஆடோ பிரச்சனை இல்ல, அதான் நீங்க உண்மையான முடிவெடுத்து கோழின்றது இல்ல இல்ல கோழி அழிக்க கூடாது. கோழி சின்ன, இப்ப கோழியை பொறுத்த வரைக்கும் கோழி நீங்கள் ஒரு உயிர், அதாவது இப்ப கிட்டத்தட்ட ஆடு மாடை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு உயிர், பெரிய ஒரு கணக்கு இறைச்சி வரும். இப்ப நீங்க கோழி அடிச்சீங்கன்னு சொன்னா கணக்கு பேரை கணக்கு பேரை கொள்ள வேண்டி வரும். முழங்குதோ இதுக்கு ஆகியால நீ சொல்லிவிடு, நீ சொல்லிவிடு. நாலாம் நாலாம் ஜனக்கு கத்தரிக்கா பாவக்கா வெண்டிக்க அதெல்லாம் நீ எங்களுக்கு செய்ய பேசாம பன்னீர் அடிச்சு பன்னீர் போட்டு விடா. சரி நாங்க நேர வாரம் இல்லாட்டி நாங்க ஆட்டை கொண்டு வந்து நிப்பாடி பயங்கர கவலை. அது பிரச்சனை இல்லை. என்ன உங்களுக்கு சங்கர் சத்தியம் சங்கர் உண்மையா பயங்கர கவலை வராது. ஆனா ஒண்ணும் செய்யலாத நிலைமை என்னால. சரி ஓகே, சங்கட்ட திரும்ப சங்கட்ட சங்கருடைய என்னன்னு சொல்றது, சங்கரின் தம்பதியா சங்கருடைய இல்ல சங்க திருமணம் சங்கரின் காதல் தம்பதியருக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்களை. இந்த சங்கர் காதல் தம்பதியர் தான், நீங்கள் காதலிச்சு தம்பதியர் ஆயிருக்கீங்க அப்படியா? சரி சரி ஓகே, எங்கட மொழியில அப்படித்தான் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். வாழ்த்துக்கள் சங்கர். ஒரே ஒரு விஷயம், அதாவது சங்கர் இப்ப நீங்க நேற்று ஒரு வீடியோ ஓட்டுறீங்க தானே, இந்தலாம் வெள்ளையா இருந்தான்னு நேற்று தான் நான் பாத்துறேன். உண்மையாவே இப்ப என்ன கலர பேரை கூப்பிடி இருக்கேன் சத்தியமே நம்பியலாது. அதாவது உசாந்தன் இருக்கிறார், உசாந்தன்னைக்கு சரி சமரான வெள்ளையில இருக்கு. இப்ப இந்த கலர என்னால நம்ப முடியாது இருக்குது. நீ முதலே சொல்லுடா, நீ கல்யாணம் கட்ட போற, நீ கல்யாணம் கட்ட போற, உனக்கு ஆள் இருக்கிறாட்டு. அதுக்கு வேற ஒரு காரணம் ஒன்று இருக்கு. ஆனா இப்ப இப்ப அந்த கனவுன்னு நினைவாயிருக்கேன்னு சொல்லுவேன். சங்கருக்கு ஆள் இருக்கு, சங்கர் கமிட்டட், சங்கருக்கு வைப் இருக்கு, இல்லன்னா சந்தோஷமா எல்லாருக்கும் சொல்லுவேன். ஓகே எல்லாம் ஓகே சங்கர். என்னோட முக்கியமான விஷயம் என்னோட முக்கியமான விஷயம் கேட்கும், அதாவது இவ்வளவு காலம் இப்ப, அதாவது இப்ப இவ்வளவு காலம் எங்களோட சேர்ந்துருந்தீங்க நீங்க. இப்ப நீங்க திருமண வாழ்க்கைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையை எப்படி அமையும் ஒரு சில சில கருத்துக்கள் சொல்லுவீங்களா? இல்ல இல்ல சொல்லுங்க. திருமண வாழ்க்கை இப்ப எங்களோட சேர்ந்து இருந்த நீங்கள் இப்ப அலசிலன் என்ற வீட்டை வந்து சமைச்சது, அதை நாங்க பிரியாணி எல்லாம் போட்டுனாங்க, அதாவது வித்தியாசமா என்ன பேரு சிக்கன வச்சு தேன் சிக்கனும் ஹனி சிக்கன் கனி சிக்கன் எல்லாம் செய்து வந்தீங்க. இனி என்ன சொல்லுவாங்க, இனி எங்க வலிக்கிட்டாலும் அவன் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வலிக்கிடுவோம். சத்தியமா, அதாவது இந்த வாழ்க்கையில நான் மிஸ் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில மிஸ் பண்றது இந்த ஹனி சிக்கன்ன்றது. உண்மையாவே சங்கர் செய்து வந்ததுலயே உண்மையா டேஸ்டான விஷயம் இந்த ஹனி சிக்கன். சங்கர் நீ என்ன செய், கல்யாணம் கட்டிட்டு கல்யாணம் கட்டிட்டு கணிச்சு விக்கணும் ஒன்று செய்து விடுவேன். கண்டிப்பா செய்தோம். சரி ஒரு அவனை கதைக்கு விட அவன் நாங்கள் தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். சந்தோஷம் முடிப்போம். உங்களுக்குமே வேர்த்து வேர்த்து நனைஞ்சிட்டு வாழ்த்துக்கள் சந்தோஷம். இப்போ நேரில் சந்திப்போம் என்ன? சரி இது இதுக்கு பிறகு கோல நிப்பாட்டிட்டு அதை வெட்டுங்க இதை வெட்டுங்கன்னா வெட்ட மாட்டேன். முக்கியமான விஷயம் என்றால் ஏன்னா வீடியோ குள்ள காட்டுங்க. சரி நீங்க போய் எனக்கு வெடிங்க கட்டாயம் லைவ்ல போடுவோம். வீடியோ வரும் வரும்.
தாலி கட்ட கூட வீடியோ பாத்துருவோம். எப்போ வெட்டிங் அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி ஓகே சரி வெட்டிங் அந்த நாள் வந்து லைவ்ல நீங்க பாத்து கொள்ளலாம். அந்த டே யூடியூப்ல வீடியோ வரும். சரி நீங்க போடுவீங்கல்ல சங்கர் போடுவாரா? சங்கர் தான் போடுவேன். நீங்க போட மாட்டீங்க. அது வீடியோ எடுக்கிறவங்களுக்கு அலோவுட் இல்ல. ஆனா நாங்க களவாடுப்போம். குட் நைட் பாய். சரி பாய் பாய்.